டிக்கெட் எடுத்துக்கிறேன். Pebbles Tamil. Hi everyone. Welcome to Pebble Channel Chivas. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தென் தமிழகத்துல இருந்து பஸ்ல வர்றவங்க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறங்கி, இப்போ கிளம்பாக்கம் ஸ்டாண்ட்ல இறங்கினோம்னா நம்ம அங்க இருந்து மற்ற இடங்களுக்கு போறதுக்கு அங்க வந்து இப்ப மாநகர பேருந்துல மட்டும்தான் நம்ம போக முடியும். வெளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாநகர பேருந்து நிலையத்துக்கு வரணும், திருப்பி அங்கேருந்து நம்ம எந்த பஸ் பஸ்ஸில் போகணுமோ அதை செலக்ட் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டில் போகணும். இது வந்து நாம் வந்து தென் மாவட்டங்கிருந்து வர்றவங்க அந்த பஸ் வந்து பொத்தேரி தாண்டி தான் போகும். செங்கல்பட்டு, பொத்தேரி, கூடுவாஞ்சேரி, அதுக்கப்புறம் தாண்டினோன்னே உங்களுக்கு ஊரப்பாக்கம், ஊரப்பாக்கம் தாண்டினோன்னே உங்களுக்கு வந்து பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடும். அதனால் நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தணும்னா தென் தமிழகத்துலேருந்து வர எல்லா பஸ்ஸுங்களும் பொத்தேரியில் நின்று தான் போகிறான்னு சொல்கிறாங்க. வாங்க, அந்த பஸ் எங்கே எங்கே நிற்குதுன்றதை பார்த்து நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான், இதுதான் வந்து பொத்தேரி பஸ் ஸ்டாண்டு. இது இங்கே தான் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வர பஸ்ஸுங்க ஆளுங்களை இங்கே இறக்கி விட்றாங்க. அதாவது நம்ம இறங்கணும்னு சொன்னால் நிப்பாட்டி இறக்கி விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அநேகமாக எல்லா பஸ்ஸுங்களும் இங்கே நின்று ஆள் இறக்குறாங்க, ஏற்றிட்டு போகிறாங்க. அதாவது எல்லாமே தாம்பரம் சைடு போகிற ரூட்டு இது. செங்கல்பட்டு தாண்டி நம்ம வந்துட்டோம்னா இது வந்து பொத்தேரி ஸ்டாப்பு. இது ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கும். இப்போ நாம் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து இளம்பாக்கத்தில் இறங்கி அங்கேருந்து பஸ் மாறுறதுக்கு போராட்டு நாம் வந்து இங்கே இறங்கி நம்ம இங்கே சபர்பன் ட்ரெயினில் ஏறி நாம் வந்து நம்ம போகிற இடத்துக்கு போகலாம். அதாவது தாம்பரம், கிண்டி, சேதாப்பட்டை, அதையும் தாண்டி எக்மோர் பீச், அதுவும் இல்லாமல் திருவெட்டூர் சைடு போகிறவங்க பார்க் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து மாறிக்கலாம். இது வந்து அதில் போனோம்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். இங்கே வந்து போய் கிளம்பாக்கம் போய் கிளம்பாக்கத்துலேருந்து பஸ் மாறி போதுக்கு டைம் ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த பொத்தேரி ஸ்டாப்பில் இறங்கி இங்கேருந்து ட்ரெயினில் எப்படி போகிறேன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பொத்தேரி பஸ் ஸ்டாண்டு. சிட்டிக்கு உள்ளே போகிற பஸ் எல்லாமே இதை தாண்டி தான் போகுது. இறங்கணும்னு சொன்னால் பஸ்ஸு நிப்பாட்டி இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. அதாவது பாலத்துக்கு இந்தாண்டிக்கு பஸ் நிற்கிது, அங்கே நிற்கிது. அவங்க எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்களோ அங்கே இறங்கிக்கலாம். இப்போ இந்த பஸ்ஸு கூட அங்கே இறங்கி ஆளுங்க இறக்கிட்டு தான் போகிறாங்க. காலையில் ஆம்னி பஸ்ஸு, மற்றபடி காலையில் வந்து சேர பஸ் எல்லாமே டிக்கெட் பண்ணால் இங்கே நின்று போகுதுன்னு சொல்கிறாங்க. நாம் வந்து கிளம்பாக்கம் போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம போனோன்னா டைம் வெறிய மாறுறதுக்கு நாம் வந்து தென் மாவட்டத்துலேருந்து வர்றவங்க இந்த பொத்தேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிடலாம். பஸ் ஸ்டாண்டிங் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஆம்னி பஸ் எல்லாம் அங்கே நிற்கிது, அந்த சைட்லேயும் பஸ் நிற்கிது. ரெண்டு பக்கமும் இந்த பொத்தேரி பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்று ஆளுங்களை எடுத்துன்னு போய் ஏற்றிட்டு இறக்கிட்டு போகிறாங்க. இப்போது பொத்தேரி பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கிட்டோம். இது வந்து கூடாஞ்சேரியிலையும் ஸ்டாப் இருக்கும், பட் ஆனால் கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ஸ்டாப் கிடையாது. நம்ம அங்கே ரொம்ப தூரம் போய் தான் போகணும். அந்த லோக்கல் ட்ரெயினில் போனோம்னா நம்ம தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க பொத்தேரி ஸ்டேஷனில் இறங்குறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இங்கே இறங்கி இங்கேருந்து தான் நம்ம பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம லோக்கல் ட்ரெயினுக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த பொத்தேரி டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு நாம் போகலாம். தம்பி பார்க் ஸ்டேஷன் ஒன்று கொடுக்குறேன். இங்கேருந்து குமுடி பூண்டிக்கு எவ்வளோ தம்பி? இங்கேருந்து சொல்லுங்கள். இங்கேருந்து 25 ரூபா குமுடி பூண்டிக்கு. சரி, இப்போது பொத்தேரி ஸ்டேஷனில் இருந்து நான் வந்து பார்க் வரைக்கும் டிக்கெட் எடுத்துக்கிறேன். 10 ரூபா தான். இதே இது வந்து குமுடி பூண்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்கிறாங்க. அதாவது அங்கே இறங்கி நம்ம குமுடி பூண்டி சைடு போகிற ட்ரெயினில் மாறி போகலாம். அதுக்கு இங்கேருந்து திருவெட்டியூர், வண்ணாரப்பேட்டை, அதே மாதிரி மீஞ்சூர்,
800 இந்த சைடு போகிறவங்க 20 அந்த அந்த டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இங்கேருந்து நம்ம எக்மோருக்கோ டி நகருக்கோ எங்கே போனாலும் நம்ம 10 ரூபா டிக்கெட்டு இதுலேயே நம்ம போயிடலாம். இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். சைட்லலாம் இடம் இருக்குது, அதில் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, படிக்கட்டு ஏறியே போங்க. ஈஸியாக தான் இருக்குது படிக்கட்டு, ஒன்றும் கஷ்டம் இல்லை. பார்க்குறது தான் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து தான் நம்ம பார்க் ஸ்டேஷனுக்கு போகிறோம். பார்க் ஸ்டேஷனுக்கு என்ன இல்லை, இங்கேருந்து நம்ம ஏறி சைதாப்பேட்டைக்கு போகலாம், இண்டிக்கு போகலாம், அதே போல் எக்மோரில் இறங்கலாம். பார்க்கில் இறங்கி அங்கே மாறி நம்ம திருவெட்டி சைடு போகிறது போகிறவங்க போகலாம். ஏன்னா இது 10 ரூபா பக்கத்துலேயே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன், அங்கே போய் திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் பொத்தேரியில் இறங்கி நம்ம போகலாம். நம்ம பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரியாக வரும். மொத்தம் 2 பிளாட்ஃபாரம் இருக்குது. 2வது பிளாட்ஃபாரத்தில் தான் பீச் போகிற ட்ரெயின் வரும். ஆப்போசிட்டில் தெரியறது தான் SRM யூனிவர்சிட்டி குளோபல் ஹாஸ்பிட்டல், எல்லாமே இங்கே இந்த ஸ்டாப்பில் வரைக்கும் தான் போவாங்க. நாம் இந்த பொத்தேரியிலேருந்து தான் நம்ம பார்க் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்து 2வது பிளாட்ஃபாரத்தில் வரும். ஆப்போசிட்டில் தெரியுது தான் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு, அது அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதனால தான் இங்கே இறங்கி மாறி மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு, லோக்கல் ட்ரெயினில் போகிறதுக்கு இந்த இடம் வசதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். 12:47 பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் வருது. நான் வந்து ஒரு மத்தியான நேரத்தில் தான் போய் வீடியோ எடுத்து போயிருந்தேன். இது எவ்வளோ நேரத்தில் நமக்கு வந்து பார்க் ஸ்டேஷன் போகிறதுன்னு பார்ப்போம். வாங்க, ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினில் நம்ம ஏறி பயணிக்கணும். இப்போ ட்ரெயின் கிளம்பிச்சு. இதுக்கு அடுத்ததாக வர ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாச்சு. இப்போது பொத்தேரிக்கு அடுத்த ஸ்டாப் வந்து கூடுவாஞ்சேரி. இங்கே நின்று நம்ம ஏரி போக முடியாது, அதனால் கூடுவாஞ்சேரியில் இறங்கிறது பொத்தேரி தான் பெஸ்ட்டு. அதாவது கூடுவாஞ்சேரி கூரப்பாக்கம் பொன்னலூர் இங்கெல்லாம் இறங்கி போகிறது ரோட்டை கடந்து ரொம்ப தூரமாக நம்ம லக்கஞ்சேரத்துக்கு போட்டிருக்கோம். இந்த பொத்தேரி மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம பஸ் ஸ்டாப் இருக்குது, அதனால தான் பொத்தேரி ஸ்டேஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்ததாக வர்றது வந்து கூடுவாஞ்சேரி. இப்போ ட்ரெயின் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகியாச்சு. கூடுவாஞ்சேரிக்கு அடுத்த ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம். இப்போ ட்ரெயின் என்ட்ரி ஆகிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம். அடுத்த ஸ்டாப் வண்டலூர். இப்போது ட்ரெயின் சென்றியாகிற ஸ்டேஷன் வந்து வண்டலூர். நாம் வந்து அதிக தூரம் போகக்கூடியதுனால தான் நம்ம இந்த ட்ரெயினில் பயணிக்கிறோம். நீங்கள் யார் எங்கெங்கே இறங்கணுமோ அப்போ வண்டலூர் இறங்கணும், வண்டலூர் இறங்கிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டாப் என்னன்றதை பார்ப்போம். இப்போ ட்ரெயின் வந்து பெருங்குளத்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து தாம்பரம். இப்போ வந்து ட்ரெயின் என்ட்ரி ஆகிற ஸ்டேஷன் வந்து தாம்பரம். இங்கே தாம்பரத்தில் வந்து இங்கே இறங்கணும்னா நம்ம மேடவாக்கம் சைடு போகிறவங்க, அதாவது கிழக்கு மேற்கு தாம்பரம் இறங்குறவங்க இங்கே இறங்கி நம்ம பிரிஞ்சிக்கலாம். மேடவாக்கம் பள்ளிக்கரணை இந்த சைடில் போகிறவங்க இங்கே இறங்கி பஸ்ஸில் மாறி போகலாம். ஸ்டேஷன் வந்து தாம்பரம் சாமிக்கோவில். இதுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்புறம் போகிறோம். இப்போ ட்ரெயின் வந்து குரம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரி ஆகுது. குரம்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பல்லாவரம்.
இப்போ ட்ரெயின் வந்து பல்லாவரம் ஸ்டேஷன் வந்து இந்தியா வந்து இங்கே இறங்கினோம்னா நாம் வந்து பம்மல் அழகப்புத்தூர் குன்றத்தூர் போர் இந்த சைடில் போகிறவங்க இங்கே இறங்கி பஸ் பிடிச்சி இங்கேருந்து போகலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து திரிசூலம். இப்போ ட்ரெயின் என்ட்ரி ஆகிற ஸ்டேஷன் வந்து திரிசூலம். இப்போ பக்கத்து காலையில் போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சென்னை வந்தே போகிற ட்ரெயின் கிராஸ் ஆகுது. இங்கே இறங்கினோம்னா எல்லாம் ஈஸியாக போகல. கீழே திரிசூலம் டூர் மெட்ரோவுக்கு வந்து கீழே சுரங்கப்பாதை வரைக்கும் நம்ம அங்கே வந்து போய் ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க ஏர்போர்ட்டுக்கு போகலாம். மெட்ரோ ரயிலில் போகணும்னு நினைக்கிறவங்க மெட்ரோ ட்ரெயினில் போகலாம். அது திரிசூலத்தில் இறங்கினவங்களுக்கு அது ட்ரெயினில் தான் இருக்கும். இப்போ ட்ரெயின் என்டிஆர் ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து பழவம் தாங்க. இப்போ ட்ரெயின் வந்து பழவம் தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் என்ட்ரி ஆகும். இங்கே இறங்கினோம்னா நாங்கள் நங்கநல்லூர் மடிப்பாக்கம் இந்த சைடில் போகிறவங்க இங்கே இறங்கி ஸ்டேஷன் வெளியே போய் பஸ் பிடிச்சி போகலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் தாமஸ் ரோட், அதாவது பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ட்ரெயின் வந்து செயின்ட் தாமஸ் மோன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இங்கே இறங்கினா நம்ம வந்து ஆலம்பாக்கம் ஆலந்தூர் மடிப்பாக்கம் கீழ்கட்டில் இந்த சைடில் போகிறவங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போனோம்னா அங்கே பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே இருக்குது, அப்படி மாறி போயிடலாம். அது இல்லாமல் இங்கேருந்து மெட்ரோவில் போகிறவங்க நம்ம மெட்ரோவில் போகலாம். செயின்ட் தாமஸ் மோன்லேயும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரெண்டு பக்கமும் பிளாட்ஃபாரம் உண்டு. நம்ம இடது பக்கம் இறங்கினோம்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். இங்கே இறங்கினாலும் நம்ம வந்து ஆலந்தூர் ஈக்காடு தாங்கல் வடபழனி அசோக் நகர் கோயம்பேடு அந்த மார்க்கமாக போகிறவங்க இங்கே இறங்கி இங்கேருந்து மெட்ரோவில் கூட நம்ம மாறி போகலாம். இப்போ ட்ரெயின் என்ட்ரி ஸ்டேஷன் வந்து கிண்டி. இங்கே இறங்கினா நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம். அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வலது பக்கம் இடது பக்கம் பேருந்து நிலையங்கள் இருக்குது. அதாவது வேளச்சேரி மார்க்கமாக போகிற அந்த சைடில் போகிறவங்க வேளச்சேரி ஆலம்பாக்கம் மடிப்பாக்கம் இந்த சைடில் போகிறவங்களும் போகலாம். பூந்தமல்லி இந்த சைடு போகிறவங்களும் இந்த இங்கே பஸ் வரும் இங்கேருந்து போகலாம். அதே போல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி சபையிலேயும் அந்த சைடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு வந்து நிறைய மார்க்கம் போகிற பஸ்ஸுங்கள்லாம் இருக்குது. நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கு கிண்டியும் ஒரு முக்கியமான ஸ்டாப். இங்கே இறங்கி கூட நீங்கள் மாறி போகலாம். இங்கேருந்து மெட்ரோவும் இருக்குது. கிண்டியில் உள்ள மெட்ரோவில் போனோம்னா நம்ம வந்து மோன்றூர் வழியாக போன மெட்ரோ வந்து இங்கே போனோம்னா நம்ம வந்து சைதாப்பேட்டை நந்தனம் அதே மாதிரி தௌசண்ட் லைட் அண்ணாசாலை சென்ட்ரல் அதையும் தாண்டி நம்ம வந்து திருவெற்றி பன்னார்பேட்டை இந்த மார்க்கமாக போகிறவங்க இங்கே இறங்கி மெட்ரோவில் கூட நம்ம மாறிக்கலாம். இப்போ ட்ரெயின் என்ஆர் ஸ்டேஷன் வந்து சைதாப்பேட்டை. இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து மாம்பழம். இப்போது ட்ரெயின் வந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுது. நம்ம மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோம்னா மேற்கு மாம்பழம் அதே மாதிரி டிநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். டிநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய இடங்களுக்கு போகிறது. டிநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஸ்கை அந்த மேடை மேடை போட்டுருக்காங்க. அதில் போகிறோம்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் இறங்கலாம். பஸ் ஸ்டாண்ட் சைடு சைடு போகணும்னா அங்கேயும் இறங்கலாம். பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு டிநகர் மாம்பழம் பேருந்துலேருந்து அந்த வசதி இருக்குது. நீங்கள் அங்கே போகிறவங்க மாம்பழத்தில் இறங்கி இப்போது ட்ரெயின் என்ஆர் ஸ்டேஷன் வந்து கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்தில் இறங்கிட்டோம்னா நம்ம வந்து கோடம்பாக்கம் வடபழனி சாலிகிராமம் இந்த இடங்களுக்கெல்லாம் இங்கேருந்து இறங்கி வெளியில் போய் பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், இல்லை ஆட்டோவில் போகலாம். எப்படி இருந்தாலும் இங்கே இறங்கினாலும் இந்த இடங்களுக்கெல்லாம் போகலாம். ஆட்டோ போட்டு இப்போ ட்ரெயின் வந்து சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து எட்டு. இப்போ ட்ரெயின் என்ட்ரி ஆகிற
ஸ்டேஷன் வந்து எக்மோர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:00, அதாவது நம்ம அங்கே 12:47 ஏறணும். இங்கே 2 மணிக்கு நம்ம வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். இங்கே இறங்குறவங்க தென் தமிழகத்துக்கு போகிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்க போகலாம், அதே போல் மெட்ரோக்கு போகிறவங்க மெட்ரோக்கு போகலாம். அது இல்லாமல் கொந்தமல்லி சைடில் உள்ள பஸ்ஸில் கொந்தமல்லி சைடு போனாலும் இங்கே இறங்கிப்போம். இங்கே வந்து எக்மோரில் 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏறாங்கன்னா கொந்தமல்லி சைடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், அதே போல் மெட்ரோவுக்கு போகலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இறங்கினோம்னா அப்படியே மாலத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா வெளியிலேயே நிறைய பஸ் ஆட்டோலாம் கிடைக்கும். இங்கேருந்து நம்ம வந்து சிந்தாரிப்பேட்டை, மவுண்ட் ரோடு, அதே போல் ட்ரிப்ளிகேனு இந்த ஏரியாவுக்கு போகிறவங்க இங்கே இறங்கி பஸ் மாதிரி போய்க்கலாம். எக்மோருக்கு அடுத்த ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன். இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பார்க் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இங்கே இறங்கினோம்னா நம்ம வந்து வடமாநிலத்துக்கு போகிற சென்னை சென்ட்ரல்லேருந்து ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். அதே போல் சபர்மன் ட்ரெயின், அதாவது அரக்கோணம் கூடிக்குண்டு இந்த மார்க்கமாக போகிற ட்ரெயினில் நம்ம அங்கேருந்து மாறி போய்க்கலாம். அங்கே மாறுறவங்க நம்ம வந்து புத்தேரிலே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இங்கேருந்து திருவெட்டியூர், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, விம்கோ நகர், அதையும் தாண்டி பொன்னேரி, மீஞ்சூர் இந்த சைடில் போகிறவங்க நம்ம சபர்மன் ட்ரெயின் மாதிரி அங்கே போயிடலாம். இந்த ட்ரெயின் வந்து பீச் வரைக்கும் போகிறது, பீச்சில் இறங்குறவங்க பீச்சிலே இறங்கிக்கலாம். அது இல்லாமல் பக்கத்தில் மெட்ரோவில் போகிறவங்க மெட்ரோவில் போகலாம். இங்கே இறங்கி கூட நம்ம வந்து தண்டையார்பேட்டை திருவெட்டிக்கு போகிறவங்க போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்தே நம்ம மெட்ரோவில் கூட போகலாம். அந்த வசதி இந்த நம்ம சென்ட்ரல் பூங்கா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. இங்கேருந்து எங்கே வேணாலும் வெளியில் போனால் பஸ்ஸில் போகலாம், எங்கே வேணாலும் இங்கேருந்து மாறி போகலாம். நேயர்களே, 12:46 பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:02, அதாவது 1:15 ரன்னிங் ஆகிருக்கு. இது நம்ம வந்து ஒரு சீக்கிரமாக தான் நம்ம இங்கே வந்தோம். நம்ம இங்கேருந்து கிளம்பாக்கம் இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சி அப்படியேன்னு வரப்போ ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஈஸியான ஒரு ரூட்டு தான் இந்த சபர்பன் ட்ரெயின் ரூட்டு. எக்மோருக்கு வரப்போ 2:00 எக்மோருக்கு வந்தது. நம்ம எக்மோரில் இறங்குறவங்க அங்கே இறங்கிக்கலாம். இப்போ நான் வந்து பார்க்கில் இறங்கியிருக்கிறேன். இப்போ இங்கே இறங்கி நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் அதே மாதிரி பஸ்ஸில் இங்கேருந்து பஸ்ஸில் போகிறவங்க இங்கேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கேருந்து ஏறி பஸ்ஸில் போகலாம். மெட்ரோவில் போகிறவங்க மெட்ரோவில் போகலாம். இது வந்து பொது சப்வே. நம்ம இங்கே இறங்கி சென்ட்ரலுக்கு போகிறவங்க சென்ட்ரலுக்கு போகிறோம், மெட்ரோ போகிறவங்க மெட்ரோவுக்கு போகிறோம். என்ன நேர்களே, இப்போ நம்ம பொத்தேரி டு பார்க் ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம இந்த சபர்பன் ட்ரெயினில் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் அதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பபிள்ஸ் தமிழ்.